இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் புதுச்சேரி. புதுச்சேரியில் மாணவர்களுக்கு இருப்பிடம் மற்றும் ஜாதி சான்றிதழ்கள் வழங்க சிறப்பு முகாம் நடத்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். 2024-2025 கல்வியாண்டில் SSLC மற்றும் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவ மாணவிகளுக்கு இருப்பிடம் மற்றும் சான்றிதழ் வழங்குவதற்கான செயல் திட்டத்தை உருவாக்குவதற்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் உதவி மாவட்ட ஆட்சியர் சோமசேகர், அப்பா ராவ் கோட்டாரு, துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் மற்றும் தாசில்தார்கள், துணை தாசில்தார்கள் கலந்து கொண்டனர். அப்போது இந்த மாதமும் அடுத்த மாதமும் SSLC மற்றும் பிளஸ் டூ முடித்து மாணவர்கள் மேல் படிப்புக்காக குடியிருப்பு மற்றும் ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கான தாலுகா அலுவலகங்களில் அதிகம் கூடுவதை தவிர்க்கவும், உரிய நேரத்தில் சிரமமின்றி சான்றிதழ்களை வழங்கவும் பிர்கா அளவில் சிறப்பு முகாம்களை நடத்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார். இந்த சிறப்பு முகாம்கள் அடுத்த வாரம் முதல் பல்வேறு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் நடத்தப்படும் என்றும், இதில் தனியார் பள்ளி மாணவர்கள் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களும் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம்கள் குறித்த அட்டவணையை சம்பந்தப்பட்ட துணை மாவட்ட ஆட்சியர் விரைவில் அறிவிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் தங்களுடைய அருகில் உள்ள இடங்களில் குடியிருப்பு மற்றும் சாதி சான்றிதழ்களை பெறுவதற்கான இந்த சிறப்பு முகாமினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.